அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ராசஸை பற்றி ஃபுல்லாக வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு இந்த கட் ஆஃப் பற்றின ஒரு விஷயத்தை சொல்லலான் இருக்கேன். அது இந்த நேரத்தில் ஏன் வருது, எப்படி வருது, அந்த கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி சேர்ந்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இதுக்கு என்ன மாற்றம் வரலாம் இந்த கட் ஆஃப்? இப்போ உங்களுக்கு பிபிஎஸ்சி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு, ரேங்க்குக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க, அதுவும் சயின்ஸ் ஸ்ட்ரீமு. பிஎஃப்எஸ்சி அண்ட் அதர் கோர்சஸ் இருக்குது டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில், அதுக்கும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிட்டு ரேங்க் லிஸ்ட்டு. அடுத்து கவுன்சிலிங் கூட இப்போ 21ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. அப்போ இந்த ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம அக்ரிகல்ச்சரில் என்ன மாற்றம் வரும், கட் ஆஃபில் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத அதில் சொல்லலான் இருக்கேன். இதோட நீட்டு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் பிபிஎஸ்சி, அதுலேயும் அலைடு கோர்சஸ் இருக்குது, பிடெக்கு, ஃபுட் டெக்னாலஜி, டைரி, ஸோ எல்லாமே சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் கம்பைண்டாக போயிடுவாங்க. அப்படி போகும்பொழுது அங்கே ஒரு 550-600 சீட்டு, இங்கே ஜெயலலிதா யூனிவர்சிட்டியில் ஃபிஷரிஸில் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 சீட்டு, ஆக மொத்தம் ஒரு 1000 சீட்ஸ் வந்து ஓவராலாக ஒரு ஃபில் ஆகிடும் ரெண்டு யூனிவர்சிட்டிக்கும், ஃபிஷரிஸ் அண்ட் வெட்டர்னரி. அப்போ 1000 சீட்டு எங்கே மாற்றம் வரும்னு கேட்டால் நிச்சயம் நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் அந்த இம்பாக்ட் வரும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ அக்ரிகல்ச்சருக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பிஎஃப்எஸ்சிக்கும் இருக்குது, பிபிஎஸ்சிக்கும், எல்லாம் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தானே. அதனால் ஜாயின் பண்ணாங்கன்னா அப்போ இங்கே காம்படிஷன் குறையும், எங்கே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். அப்போ காம்படிஷன் குறையும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஜாயின் பண்ணுவாங்க, இங்கே என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ மார்க் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது, கட் ஆஃப் மார்க் கம்மியாகும், அதுதான் சொல்ல வர இருக்குது. அதோட நீட்டு அதை பற்றின ஒரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீட்டு கவுன்சிலிங்னா ஆன்சர் ஷீட் வரலை, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு. ஐ மீன் ஆன்சர் ஷீட்டை வந்து அதுக்கு ஸ்கோர் கார்டை பார்த்து அவங்க அப்ளை பண்ணி அது ஃபஸ்ட் ரவுண்டாவது கவுன்சிலிங் முடிஞ்சிடும் மொத்தத்தில். அதாவது நீட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டை கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங்கை ஆரம்பிப்பாங்க. காரணம் என்னென்னா அதுக்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதாவது கலந்து போகிறதுக்கு. அந்த இப்போ வந்து பாருவாங்க, எக்ஸாம்பிள் பிஎஃப்எஸ்சி போயிடுவாங்க, பிபிஎஸ்சி, அப்புறம் நீட்டு, எம்பிபிஎஸ் எம்டிஎஸ் இதை சாரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த கோர்சஸ்லாம் போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 3000 பேர்கிட்டையாவது குறைஞ்சிரும், 2500-3000 பேர்கிட்ட குறைஞ்சிருவாங்க இந்த நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் பொழுது. அப்போ அதே ஸ்டூடெண்ட்ஸு இதுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க டிஎன்ஏயூவில், கரெக்டாக. இப்போ டிஎன்ஏயூவில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தேதி 14, இன்னும் ஒரு 4 நாள் டைம் இருக்குது, 18ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த 18ஆம் தேதிக்குள்ளே எவ்வளோ அப்ளிகேஷன் வரும்ன்றதெல்லாம் ஓரளவு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், ஓவரால் அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் இந்த கட் ஆஃப் சேஞ்சஸ் நிச்சயம் வரும். அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக 2-3 மார்க்காவது குறையும் கட் ஆஃப். நம்ம ஏற்கனவே ப்ரிடிக் பண்ணியிருக்கிறோம், ஓசி பொறுத்த வரைக்கும் ஒரு 195+ இருந்தால் தான் பாசிபிலிட்டின்னு, பட் இது வந்து ஒரு 192-3 அந்த ரேஞ்சுக்காவது வர வாய்ப்பு இருக்குது ஓசிக்கு. அண்டு பிசி பிசிஎம் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா 190 கூட வரலாம், 190 அந்த அபோவ். முன்னாடி வந்து 193 சொல்லியிருந்தேன், இப்போ 190க்கு மேலே இருந்தால் கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததாக எம்பிசிக்குன்னு பார்க்குறப்ப ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறையும், அது ஒரு 190 ரேஞ்சுக்கு இருக்கலாம். எஸ்சி எஸ்சிஏ இந்த குரூப்புக்கெல்லாம் பார்த்தோம்னா 185-183-4 அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது. ஸோ ஆக மொத்தம் எஸ்டிக்கு ரொம்ப கம்மி தான், அதாவது ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 180+ இருந்தாவே அக்ரிகல்ச்சரில் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா இந்த மாதிரி சீட்டு வந்து அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க வேறு கோர்சஸ்லாம், அப்புறம் இங்கே வேக்கன்சி இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு 180+ இருக்கிறவங்க கான்ஃபிடண்டாக இருக்கலாம் டிஎன்ஏயூவில் சீட்டு கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் அப்ளியேட்டட் காலேஜஸில். 180க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த ஃபைனல் ரவுண்டு, இதுவே வந்து 2-3 ரவுண்டு நடக்கும் டிஎன்ஏயூ, ஃபைனல் ரவுண்டில் நான் வேக்கன்சி வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ 180 கேரண்டியாக கொடுக்கலாம் ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த சேனலில் நம்ம சேனலில் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ தொடர்ந்து பாருங்கள், அடுத்த வீடியோவில் ஒரு இன்னொரு நல்ல தகவலோடு சந்திப்போம். தேங்க்யூ.